ஹாய் காய்ஸ், இன்று வந்து லிண்டா பாஸ்டன் எழுதிய எத்திக்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டிலை பற்றி பார்க்க போகிறேங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா, எத்திக்ஸ்னால் என்னென்னா ஒன்று கிடையாது, ரூல்ஸ், அதாவது ஒவ்வொரு நெறிமுறைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒவ்வொரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க, அதுக்கான ஒரு ஸ்டோரி தான் இது. அதாவது இது இந்த ஒரு போயமில் ஆத்தர் இதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பாஸ்ட் டைம் மெமரி பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க, அதே சேம் டைம்ல அவங்களோட ப்ரெசன்ட் டேவை பத்தியும் அவங்க ரீகலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெண்டு ஏஜ்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்ட வந்து கம்பேர் பண்ணி சொல்றாங்க. அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்திக்ஸ். அதாவது என்னன்னா, அவங்க பாஸ்ட் டைம் லைஃப்ல நடந்த அந்த எத்திக்ஸ் கிளாஸை பத்தியும் இப்ப அவங்க இருக்கக்கூடிய அந்த டைமை பத்தியும் வந்து கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, வாங்க நம்ம இப்ப போயம்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த பாஸ்ட் லைஃப் எத்திக்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம ஆத்தர் அதாவது லிண்டாவுக்கு எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க காலேஜ் படிக்கும் போது எம்பிள் கிளாஸ் படிக்கும் போது நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னா, அவங்களுக்கு அப்போ நடந்தது வந்து எத்திக்ஸ் கிளாஸு. ஸோ போயிட்டுருக்கு. ஸோ அப்போ டீச்சர்ஸ்னு வருவாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சம்படி கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. யாருக்கிட்டனா, அந்த எத்திக்ஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே. என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மியூசியம் இருக்குது, யூ கேன் இமேஜ், அது வந்து இமேஜ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் இமேஜினேஷன் போங்க. ஸோ ஒரு மியூசியம் இருக்குது அப்படின்னா, அந்த மியூசியத்தில் வந்து ஒரு பெயிண்டிங் ஒன்று இருக்குது, சரிங்களா, ரெம்பிராண்ட் பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறது. அது வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு பெயிண்டிங் கூட. ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அதே டைமில் அங்கே வந்து ஒரு ஓல்டு உமன் வந்து இருந்துகிட்ருக்காங்க, சரிங்களா. இப்போ அந்த பெயிண்டிங்கில் வந்து அந்த மியூசியத்தில் அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. திடீர்னு அந்த மியூசியத்துக்குள்ளே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீ பிடிச்சிருச்சு, தீ பிடிச்சி எரிஞ்சிட்ருக்கு. ஸோ அது எல்லாரும் அங்கே ஸ்டூடெண்டாக இருக்கிறவங்க நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டுருக்கீங்க, பார்த்துட்ருக்கீங்க, சரியா. அங்கே அந்த பெயிண்டிங்கை ஃபஸ்ட்டு நீங்கள் சேவ் பண்ணுவீங்களா, இல்லை ஓல்டு உமனாக இருக்கக்கூடிய அந்த லேடியை வந்து சேவ் பண்ணுவீங்களா அப்படின்றத கொஷினை தான் வந்து யார் முன்வைக்கிறாங்கன்னா, டீச்சர் வந்து முன்வைக்கிறாங்க. இந்த கதையோட எத்திக்ஸ் என்ன அப்படின்றது தான் அங்கே கொஷினாகவும் அவங்க முன்வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது இப்போ நம்ம லெண்டாக இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க கூட படிச்சவங்க எல்லாருமே என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே நாங்க எல்லாருமே வந்து யாரை சேவ் பண்ணுவோங்கன்னா, அந்த ஓல்டு உமன் இருக்காங்க இல்லையா, ஸோ நாங்க வந்து அவங்களத்தான் சேவ் பண்ணுவோங்க அப்படின்ற விஷயத்த வந்து இங்க சொல்றாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கும்போது, நம்ம லிண்டாவும் என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னா, சேம், பிகாஸ் ஏன் அதை திங்க் பண்றாங்கன்னா, அந்த ஓல்டு உமன் ஸ்டேஜில் யாரை பாக்குறாங்கன்னா, அவங்களுடைய கிராண்ட் மதரை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கிராண்ட் மதரை வந்து நாம் அப்படி விட்டு வர முடியுமா, ஃபயர் ஆகும் போது கண்டிப்பாக கூப்பிட்டு வருவோம் இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து யாரை சேவ் பண்ணுவேன்னா, எங்களுக்கு அந்த ஓல்டு உமனை தான் வந்து சேவ் பண்ணுவேன் அப்படின்றத அவங்க மைண்டுக்குள்ளே வச்சுட்டு டீச்சர்கிட்ட வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க. என்னென்னா, டீச்சர் அதாவது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு யாருக்கிட்ட நான் சஜெக்ஷன் கேட்பேன் அப்படின்னு, யாரை காப்பாத்துன்னு நான் வந்து அந்த ஓல்டு கேர்லவே அந்த உமன் இருக்காங்க இல்லையா, அவங்களவே நான் கேட்பேன் அப்படின்ற விஷயத்த வந்து லிண்டா வந்து சொல்கிறாங்க யாருக்குன்னா, டீச்சர்கிட்ட. ஸோ டீச்சர் வந்து உடனே சொல்கிறாங்க, நீ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக நீ என்ன பண்ணிட்டு இருக்க, பொய் சொல்ற. ஸோ அதனை வந்து அதை வந்து நான் ஏத்துக்கல, ஆனா எனக்கு சரியான ஆன்சர் சொல்லு அப்படின்றாங்க. ஸோ லிண்டா வந்து 1 இயரா வந்து இதுக்கு ஆன்சரே சொல்லல, 1 இயர் கழிச்சு என்ன ஆன்சர் சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து அந்த ஓல்டு உமனத்தை காப்பாத்துவேன் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்றாங்க. ஸோ இதே மாதிரிதான் லைஃப்ல நம்மளுடைய சரௌண்டிங்ல நாமளும் ஒரு சில தவ மிஸ்டேக் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று வருது, இல்லை அது சாரி ப்ராப்ளம் சொல்லக்கூடாது, ஒரு சேலஞ்ச் ஒன்று வருது அப்படின்னா, அதுலேருந்து நாம் தான் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்றத விட அதை எதிர்த்து போராடணும். அந்த சேலஞ்சை நீங்கள் மீட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வின் பண்ணிடலாம், சரிங்களா. அந்த வின் பண்ணுறதை நீங்கள் தான் எடுக்கணும், அதுக்கான டிசிஷனு. அதை விட்டுட்டு நீங்கள் வேற ஒருத்தர் கையில் நீங்கள் அந்த இடத்துல கரெக்டாக ரெஸ்பான்சிபிள் பண்ணலை அப்படின்னா, அதற்கான சான்ஸ் வந்து யார் எடுத்துப்பாங்க அப்படின்னா, இன்னொருத்தர் பர்சன் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதை இக்காரணத்தை கொண்டு விட்டு தராதிங்க. உங்களுக்கான வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் செயல்படுங்க. உங்கள் மனசு எப்போ அதை சரின்னு செய்யணும்னு தோணுதோ அப்போ மறக்காமல் அதை செய்யுங்க, கண்டிப்பாக அந்த செயலில் வந்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க, அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஒரே விஷயம் தாங்க, மனசு சொல்கிறத கேளுங்க, கரெக்டாக அது லைஃப் கரெக்டாக இருக்கும், சரிங்களா. இது மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தர் வந்து இந்த 1 இயருக்கு அப்புறம் அதை சொல்கிறாங்க. ஸோ இப்போ லிண்டா வந்து அவங்களோட ப்ரெசன்ட் டேவுக்கு வராங்க. இப்போ வந்து அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒரு ஓல்டு உமன் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னா, அந்த மியூசியமில் இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி தான் அந்த ரெம்பிராண்டோட பெயிண்டிங் வந்து மாட்டுறாங்க. ஸோ இதை பார்த்ததுனால தான் அவங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓல்டு அந்த எத்திக்ஸ் கிளாஸில் அவங்க டீச்சர் நடத்த இன்சிடென்ட் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வந்தது. ஸோ இதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் சொல்கிறாங்க என்னன்னா,
அப்ப எனக்கு தெரியல அந்த ஆன்சர், ஆனா இப்பதான் வந்து எனக்கு அதுக்கான சரியான ஆன்சர் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படி ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யங்ஸ்டர் அனைவருமே எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு கருணை இதுல வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதனால அப்ப இருக்கிற ஸ்டேஜஸ் பீப்புள் பூராமே யார சேவ் பண்றதுன்னு நினைப்பாங்க அப்படின்னா, அந்த ஓல்டு உமனை தான் நினைப்பாங்க. ஆனா பட் நாம வந்து ரியாலிட்டியா திங்க் பண்ணுங்க அப்படின்னா, யார் ரியாலிட்டியா திங்க் பண்றாங்களோ அவங்க ஃபுல்லுமே யார சேவ் பண்ண நினைப்பாங்கன்னா, அந்த பெயிண்டிங் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் சேவ் பண்ண நினைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா, அந்த பெயிண்டிங் வந்து பல வருஷங்களை வந்து கடந்து வந்துட்டே இருக்கு லைஃப் டைம் மாதிரி. பட் ஆனால் அந்த ஓல்டு உமன்ன்றவங்க என்னன்னா, இன்னும் ஒரு 4 or 5 இயர்ஸ்ல வந்து டெத் ஆயிடுவாங்க. இருந்தாலும் அவங்க சேவ் பண்றதுன்றது பார்த்தீங்கன்னா, அப்பத்திக்கு உங்களுடைய மனநிலைக்கு சரியா பட்டாலையும் அவங்க உங்களுடைய லைஃப் டைம்ல வந்து வரமாட்டாங்க. ஆனால் உங்க லைஃப் டைமுக்கு எது கண்டினியூவா வரும்னா, அந்த பெயிண்டிங் மட்டும்தான், சரியா. ஸோ அதனால இப்ப ரியாலிட்டியை பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த பெயிண்டிங்கை தான் சேவ் பண்ணியிருப்பேன் அப்படின்ற ஆன்சரை வந்து சொல்றாங்க. ஸோ அந்த பெயிண்டிங் கலர் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்த சீசன்ஸ் கலர்லாம் மாறுது இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் நாம் வந்து ஒரு ஸ்டேஜில் நாம் ஒரு பக்கம் இருந்து எடுக்கிற முடிவு வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து சரியா இருக்கும், அதே பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்துக்கு வந்து அந்த முடிவு தவறா இருக்கும். நம்ம லைஃப்லேயே பார்க்கலாம், ஒரு இன்சிடென்ட் வந்து 3 நாளுக்கு முன்னாடி செஞ்சிருப்பேங்க, ஸோ அது தவறுன்னு செஞ்சிருப்பேங்க. ஆனால் அதே ஒரு மாதம் கழிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா, அது நம்ம செஞ்சது சரியானது தான் அப்படின்னு நம்மளே வந்து ரியலைஸ் பண்ணுவோங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்லையும் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க தான் டேக் ஓவர் பண்ணிக்கணும். ஏன்னா இதுல அவங்களுடைய மென்டாலிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு வந்து ஆத்தர் சொல்றாங்க. ஸோ இந்த எத்திக்ஸ்ன்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெச்சூரிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமும் முடிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மேலும் சில நாவல் ஸ்டோரி, ஷார்ட் ஸ்டோரிஸ் எதனா வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணி தரேன்.